மக்களே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி கொடுக்க போகிறேன். மூளைக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போகிறேன். ஏன்னா மூளைக்கு பயிற்சி கொடுப்பதான் மிக மிக முக்கியமான உடற்பயிற்சியில் ஒரு அங்கம். மூளைக்கு பயிற்சி கொடுத்தா தான் லைஃப் லாங்காக நிற்போம். இது 60, 70, 70, 80, 80, 90 மேலே நம்ம ஆரோக்கியமாக நல்ல மூளை தெளிவோடு டிப்ரெஷன் வராமல் இருக்கணும்னா நம்ம மூளைக்கு பயிற்சி கொடுத்தா தான் முடியும். அது ஆரம்பத்துலேருந்தே கொடுத்தா தான் முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் இப்போ நான் ஒரு பயிற்சி பண்ண போகிறேன். என்னென்னா, இப்போ நான் ஒரு பயிற்சி செய்வேன், இதில் எத்தனை பஞ்ச் பண்ணுறேன், எத்தனை கிக் பண்ணுறேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இது ஒரு மூளைக்கு பயிற்சி கொடுக்குற பாடம். இது மாதிரி நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் நான் எத்தனை பஞ்ச் பண்ணேன், எத்தனை கிக் பண்ணேன் சொல்லுங்கள். எதான் கம்மின்றனால நான் அவங்க காலை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ண செய்ய முடியும். சரிங்களா, இந்த பக்கம் ஒரு கிக்கு பஞ்ச் போனேன், இந்த பக்கம் கிக்கு எல்போ தான் போனேன், பஞ்ச் போகலை. டோட்டலாக பார்த்து சொல்லுங்கள். இப்படி நிறைய பாடங்கள் இருக்குது. இந்த பாடங்கள்லாம் செஞ்சால் தான் சரியாக வரும். வயசு காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கும் இருக்கிற ஒரே வயசு தான். நான் வந்து கராத்தே, இந்த சிலம்பம், குத்துவோர்ச, கலரி இதில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப சூடாக இருந்த நேரம், எப்போ 82, 83, 84 அந்த நேரம் ஐயா வந்து அரசியல் இறங்கிட்டார். படித்து முடித்த பிறகு அரசியல் மக்கள் பணியில் அவர் இறங்கிட்டார். மக்கள் பணியில் இறங்கி அதை பற்றியே சிந்திச்சு உடம்பை கொட்ட விட்டார். ஆச்சா, நாங்கள் வந்து இதிலேயே கவனம் பண்ணி இப்போ உலக அளவில் எந்தெந்த நாட்டுக்காரன் எப்படி எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ் செய்வாங்க, கராத்தே குங்ஃபு செய்கிறாங்க, அவங்களுடைய எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நான் மைண்டில் ஏற்றிட்டேன். இதுதான் உத்தேசம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கூட சிஎம் அவர்கள் உடம்பில் வந்து எனர்ஜியை டெவலப் பண்ணக்கூடிய பயிற்சி இருக்குது, பண்ணலாம். வெரி சிம்பிள், சின்ன பயிற்சி, நான் அவருக்காக செய்து காட்டுறேன். ஏன்னா அவரெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் நாட்டுக்கு நல்லது. 26 எலெக்ஷன் அட்டன் பண்ணணும், அதில் ஜெயிக்கணும், அங்கேருந்து ஒரு 5 வருஷம், 2031 வரைக்கும் அவர் ஆட்சி போகணும், அப்படின்னா அவர் ஹெல்த்தியாக இருந்தாகணும். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற சின்ன பயிற்சியை டெய்லி செய்ங்க, உடம்பில் தன்னை போல எனர்ஜி டெவலப் ஆகும். பாருங்கள், ஒன்றும் இல்லை, சாதம் ஒன்று ஃபஸ்ட்டு ஷோல்டரை நல்லா சுற்றுங்க. இது ஒரு 10 தடவை செய்ங்க. ஷோல்டரை நல்லா சுற்றி செஸ்ட்டை அப்படி நிப்பாட்டி அப்படி கொண்டு வாங்க. இதை ஒரு 10 தடவை செய்ங்க. அப்புறம் ஹேண்ட்ஸ் அப். இந்த பாடிக்கு பார்த்திங்களா, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படி கொண்டு வாங்க, அப்படி கொண்டு வாங்க. இது ரெண்டாக வச்சுக்கோங்க. மூணு சைடு ஸ்ட்ரெச்சிங், இந்த பக்கம் மசில்ஸ் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், அப்புறம் இந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதை ஒரு 10 தடவை மெதுவாக செய்யுங்க போது, நீங்கள் அவசரப்படவே வேணாம், மெதுவாக செய்யுங்க, அதான் லாபம்.
அப்புறம் கால் ரெண்டு கொஞ்சம் ஒன்று செத்து கையை தூக்கி மெதுவாக அப்படி காலை பிடிச்சி அப்படி இருங்க, ஒரு 10 செகண்ட் அப்படி இருங்க. இது ஒரு 10 தடவை செய்யுங்க, அப்படி நிமிருங்க, திருப்பி தூக்குங்க, திருப்பி அப்படியே செய்யுங்க. இது ஒரு 10 தடவை செய்யுங்க. அப்புறம் லேசாக நின்றுட்டு சும்மா கையை இப்படி இப்படி உதறுங்க, சும்மா விளையாட்டுங்க. விளையாட்டும் போது நமக்கு என்ன லாபம்னா, அந்த பாடி உள்ளுக்குள்ளே பாசிட்டு பார்த்தீங்களா, கணையம், இதயம், நுரையீரல், கல்லீரல், ஈரல், அது ஏகப்பட்ட பார்ட்ஸ் உள்ளே இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அசையும். அது அசையும் போது உடம்புக்கு பயிற்சி கொடுக்கும், உள்ள அந்த ஆர்கன்ஸ் அதுகளுக்கும் பயிற்சி கிடைக்கும், அதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். இவ்வளோ தான் மேட்ரு. இதை நீங்கள் டெய்லி செய்தாலே உடம்புல எனர்ஜி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து உங்களுக்கே தெரியும் உறஞ்சி எனர்ஜி வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு. அது நாங்கள் பார்க்குறவங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். அடுத்த பயிற்சி என்னன்னு சொல்லித்தரேன். முடிஞ்சால் அந்த கை காலில் தரையில் இந்த புஷ்அப் போகிறோம் பார்த்தீங்களா, கை காலில் நில்லுங்க. ஏன்னா சைனாக்காரன் அரை மணி நேரம் நிற்கிறான், இந்தியாவில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல யாருக்கும், கை காலில் சத்தே இல்லை. அதனால் முதல்வருக்கு நான் கொடுக்குற கோரிக்கை என்னென்னா, தமிழகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு கை கால்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி கொடுங்க, கை காலுக்கு சக்தி டெவலப் பண்ணுங்க, அதை முறையாக அசைச்சு மூளைக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது, அந்த பயிற்சி கொடுத்தீங்கனா தான் தமிழ்நாடு வளரும். தமிழ்நாடு வளர்ந்தால் தான் இந்தியா வளரும், வல்லரசாகும், இல்லைன்னா ஆகவே ஆகாது. இன்னொரு கோரிக்கை, தயவு செய்து முதல்வர் அவர்கள் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் உங்களை நேர என் பசங்களோட என் ஸ்டூடெண்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் 57, 60, 55 வயசு உள்ளவங்களாக நான் கூப்பிட்டு வரேன். அவங்கள இந்த பயிற்சி கூட நான் எப்படி எனர்ஜியாக செய்ய வச்சுக்கிறேன், எப்படி நாங்கள அவங்க லைஃபை நான் எப்படி உருவாக்கியிருக்கிறேன், எப்படி நாங்கள உடலால் அறிவால் மனதால் டெவலப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உங்கள் முன்னே நாங்கள் டெமோ பண்ணுறோம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதனால் எனக்கு கொஞ்சம் உங்களை சந்திக்க நேரம் ஒதுக்குகிறீர்கள் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.